இந்த சொல்லித்தர டீச்சர்ஸ்க்கும் வந்து எவ்வளவு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இது மார்க்கெட்டிங்கா நினைச்சிருந்தாலோ இல்ல மணி மேக்கிங் மைண்டோட பண்ணியிருந்தாலோ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா இது இவ்வளவு சர்வீஸ் ஓரியன்டா பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இப்பவும் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுவும் இப்ப நாங்க கொடுக்குற இந்த 5000 ரூபாய் ஃபீஸுக்கு இவ்வளவு சர்வீஸ் ஓரியன்டா எப்படி பண்றீங்கன்னு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஒரு லெசனா வந்து சிலபஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி எல்லாம் எவ்வளவோ எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து உள்ள போய் எங்களுக்கு அது புரிஞ்சிருக்கா புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி செக் பண்ணி நம்ம பசங்களுக்கு எப்படி நம்ம டீச் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அது வந்து சொல்ல எனக்கு இதுவரைக்கும் வார்த்தையே இல்லை. ரெண்டாவது இந்த ஏஎல்பி எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து என்னதான் நம்ம இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு. பட் ஏஎல்பி படிக்க ஆரம்பிச்சோடனே இதெல்லாம் நடக்க போகுது, சரி நான் பாத்துக்கிறேன், எங்க நான் நுழையணுமோ எங்க சொல்லணுமோ நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இந்த பாவங்கள்லாம் நடக்கும் போது நம்ம ஜாதகத்தை போட்டு பார்ப்போம், எப்படி நம்ம இதெல்லாம் அனுபவிக்கதான் போறோம், சரி அதுக்கு என்ன என்னன்னு பாத்துருவோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கடக லக்னம் போயிட்டு இருக்கு, லக்னாதிபதி போய் 8ல உட்காந்துருக்காரு. அப்போ நான் யோசிக்கிறேன், இன்னும் பிரச்சனை எதுவும் பண்ணலையே, இவர் போய் இங்க உட்கார்ந்தா எதுவும் நமக்கு பண்ணியே ஆவாரு, ஏன் இனி எதுவும் பண்ணாம இருக்காருன்னு யோசிக்கும் போது சரி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறேன். அங்க எல்லா வேலையும் வந்து பார்டர் நோக்கி பறந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஓகே ஏதோ ஒன்று வரப்போகுது, உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன இருந்துச்சு, ஆல்ரெடி இப்ப கிளாஸுக்கு நீங்க வரனால 3-4 மணிக்கு தூங்கிட்டு இருந்த என் லைஃப் ஸ்டைல் வந்து 4 மணிக்கு எழுந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குங்கிறதே ஏஎல்பி கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி 8ல வந்து சந்திரன் இருக்கிற பார்த்தோன்னே எனக்கு ஒரு வார்னிங் தெரிஞ்சிருச்சு, லைஃப் ஸ்டைல மாத்திட்டேன், ஃபுட்டை மாத்திட்டேன், எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்ச் எனக்கு. இது வந்து பர்சனலி எனக்கு வந்து ஏஎல்பி வந்து ஹெல்த் வைஸ்லயும் மைண்ட் செட் வைஸ்லயும் ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுற வயசுலையுமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு வந்து போய் நிறுத்திருக்கு. இது வந்து தன்னிலையே நான் உணர்ந்துட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா இனியை வந்து மேற்கொண்டு படித்து மற்றவங்களுக்கு இதை உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுவாக இருக்கு. இன்னொன்று இந்த ஜாதகம் வந்து இப்போ ஊர்ல எல்லாம் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம், சும்மா அந்த விளையாட்டுக்குலாம் சொல்லுவாங்க, ஏய் உன் ஜாதகமே எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இது இவ்வளோ பவர்ஃபுல்லான டூல், இப்படி எல்லாம் இன்னொருத்தவங்க யாருக்காவது கையில போயிருச்சுன்னா எப்படி இதான் பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது தான் கர்மான ஒரு கிளாஸ் வந்துச்சு. அது வந்து ஒரு ரீஹாபிடேஷன் சென்டர் போயிட்டு திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃப்ளஷ் அவுட் பண்ணி எப்படி பாசிட்டிவாக மாத்துச்சுன்னே தெரில. அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸ், ஆல் டுகெதர் வந்து நல்லதா, நல்லதை யோசிக்கிறேன் நல்லதை பண்றேன், வேற எந்த தேவையில்லாத இதுவும் பண்றது இல்லை, ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில வாழ்க்கையை டேக் ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டு. இந்த கிளாஸ் வந்து மேன்மேலும் நிறைய கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த 15 நாள்ல எந்த கலையும் 15 நாள்ல வந்து கத்துக்க முடியாது, ஆனா இந்த கலையில 15 நாள்ல வந்து கான்பிடன்ஸ் வந்துருச்சு, கண்டிப்பா நம்மளால கத்துக்க முடியும், இவங்க எப்படியும் நம்மளை வந்து மண்டைக்குள்ள ஏற்றிடுவாங்க கூட்டிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பெரிய கான்பிடண்ட கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு, ரொம்ப நன்றி.